Hi friends, welcome to Nellai Preethi Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் வந்து 3 தக்காளி, 3 வெங்காயம், பொடிசா வெட்டின மல்லி இல, புதினா, தேவையான அளவு உப்பு, 2 மிளகாய், 2 ஸ்பூன் நெய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், இது வந்து மல்லி தூள் இது வந்து மிளகாய் தூள் தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எடுத்து வந்திருக்கேன் அப்புறம் வந்து நான் பாசுமதி அரிசி 1/2 கிலோ எடுத்து வந்திருக்கேன் அத நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த கழுவி வச்ச சிக்கன்ல தயிர் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து உப்பு உப்பு போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி இத ஊற விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிடுதேனா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ பிரிஞ்சி இல ஏலக்காய் பட்டை கிராம்பு போடலாம் அதுக்கு அப்புறம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுறலாம் இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் போட்டுக்கலாம் இப்போ வத்தல் பொடி போட்டுறலாம் அப்புறம் மல்லி தூள் போட்டுறலாம் நல்ல கலரி விடுங்க இப்போ சிக்கனை போட்டுறலாம் சிக்கனை போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க அந்த மசாலையில இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு தான் 2 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நமக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் அதுல இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறலாம் நீங்க வந்து தேங்காய் பல்லையும் இப்படி பண்ணலாம் உப்பு போட்டு கலரி விட்டுக்கலாம் கலரி இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு அப்புறம் அரிசி போடலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்ப இந்த அரிசியை போட்றலாம் நம்ம நான் பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த அரிசியை இதல போட்றலாம் போட்டு நல்லா கலரி விட்டு மூடி வச்சிரலாம்
ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பாத்திரலாம். பாருங்க நம்ம பிரியாணி வெந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. தண்ணியே இல்ல. கரெக்ட்டா வெந்திருக்கு. இந்த பிரியாணியை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.